வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலிருந்து கல்யாணம் கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் டுவெல்த் ஸ்டடி பிளானுக்கு இனிதை வரவேற்கிறேன். ஸோ 9/8/2021, அதாவது லாஸ்ட் மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டுவெல்த் ஸ்டடி பிளான் போட்டுக்கிட்டுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் குரூப் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்லனா அதுக்கு அடுத்த வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேட்ச்சும் கொடுத்துருவோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுவும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வருது, அதாவது திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்புக்கும், செவ்வாய், வியாழன், சனி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் குரூப்புக்கும் நமக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்காக தான் இந்த ஒரு வாரத்துக்குரிய மெட்டீரியல்ஸை நம்ம மொத்தமாக கொடுத்துலான்ட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த லாஸ்ட் போட்டுக்கு ஆறு நாளுக்குரிய மெட்டீரியல்ஸும் நம்ம இன்றைக்கி மொத்தமாகவே கொடுத்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களில் யாராவது டுவெல்த்து படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லெவன்த்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்மளோட மெட்டீரியல்ஸ் இருந்தால் இது எதுவுமே தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட மெட்டீரியல்ஸை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல்ஸ் போட்டாலே போதும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் இந்த லெசன்ஸை கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த ஒரு வாரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிடுவேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்ட் ஏல 10 கொஸ்டினும் பார்ட் பியில் 3 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி டியூஸ்டே நம்ம என்ன கொடுத்தோம்னா அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சியில் யூனிட் 1 இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 5 கொஸ்டின்ஸும் எக்ஸசைஸில் 1-10 சம் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மும் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். வெட்னஸ்டே என்ன கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 மெட்டலர்ஜி கொடுத்துருக்கோம். கொஸ்டின் ஆன்சர் ரெண்டும் சேர்த்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஆன்சர்ஸும் அதோடய சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுமாதிரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை என்ன கொடுத்துருக்கோம்னா 12th எக்கனாமிக்ஸில் யூனிட் 1 நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து பார்ட் ஏல 5 கொஸ்டினும் பார்ட் பியில் மொத்தம் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துரும். அண்ட் ஃப்ரைடே வந்து மேத்ஸ் கொடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், 12th மேத்ஸ் ஃபஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 3 தியரம் இம்பார்ட்டன்ட் தியரம் இந்த யூனிட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய 3 தியரம் வித்து அந்த தீரத்தோட ப்ரூஃப் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கோம். அது போக எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய முக்கியமான சம்களும் முக்கியமான கணக்குகளும் அதே எக்ஸசைஸ் 1.1 முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சாட்டர்டே நேற்று என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 12th காமர்ஸில் யூனிட் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பார்ட் ஏல 8 கொஸ்டினும் பார்ட் பியில் 2 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா. ஆன்சர்ஸும் ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக நிறைய டீச்சர்ஸ் கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க. நிறையா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. நம்மளோட டீச்சர்ஸும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்க கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் சார், நீங்கள் கொடுத்தது மட்டும் படித்தா போதுமா? இந்த கொஸ்டின்ஸை திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து கண்டிப்பாக போதும். நீங்கள் அதாவது நம்ம ஸ்டடி ப்ளான் யாரை ஊக்கப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக நாளைக்கு பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 40-50 எடுத்துக்கவேன் சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 60-70 எடுக்க வைக்கணும். ஒரு அபோவ் அவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 85% எடுக்க வைக்கணும். இதுதான் எங்களோட மோட்டோ ரைட்டா. ஒரு விஷயத்த நான் கிளியராக சொல்லிடுறேன், நம்ம மெட்டீரியல் வந்து சென்டம் ஸ்கோரிங் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை நம்ம பின்னாடி போடுவோம் சரிங்களா. நம்ம மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக 70-80% மார்க் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உறுதியாக நம்ம கொடுக்குறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 70-80% வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் சரிங்களா. அதில் நான் உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அதில் நான் மிஸ்கைடும் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் இல்லை பார்த்துக்கோங்க நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதுக்கு பொறுப்பும் எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன், இது சென்டம் ஸ்கோரிங் மெட்டீரியல் இல்லை சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்கும் ரைட். ஸோ 70-80% வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடலாம் ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் லாக்டவுன் வந்து நாங்கள் ஃபுல்லாலாம் ரிலீஸ் ஆகலை. என்றைக்கு ஸ்கூல் ஆப்பும் இருந்தோ அன்றைக்கி தான் நாங்கள் ஃபுல் டீச்சர்ஸ், அதாவது நம்ம சென்டரை பொறுத்திருக்கும் 11 டீச்சர்ஸும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரு 7 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா 5 டீச்சர்ஸும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் டைப்பிங் கூட பண்ணாமல் நம்ம ஹேண்ட் ரைட்டரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை கவனமாக பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அதில் எங்களோட உழைப்பு தெரியும் சரியா. ஸோ அதனால் மொத்தமாக கொடுக்குறது அப்படின்றது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது, நிறைய அதாவது 85% ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து லெசன்ஸ் நடத்தவே ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ சில ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதமே ஆரம்பிச்சாங்க, இப்போ 4வது யூனிட் 5வது யூனிட் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும், அட் த சேம் டைம் மிச்சம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்களையும் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு ஏற்றப்ப தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதுவே நம்ம ரொம்ப யோசித்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியல்ஸ், இதுவே அதிகமாக இருக்கோ அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏதாவது நீங்கள் தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு என்ன குவஸ்டின்ஸ்க்கு இருந்தாங்க அதிகமாக? ஸோ அதே மாதிரி சில சப்ஜெக்ட் நம்ம போடாத சப்ஜெக்ட்லாம் கேட்டிருந்தாங்க தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜில் தமிழுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மெட்டீரியல் கொடுப்போம் சரிங்களா. பட் அதை ஸ்டடி பிளானெல்லாம் பிரித்து நம்ம போடுற ஐடியா கிடையாது. அகைன் இங்கிலீஷ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிராமர் கிளாஸ் ஒன்று ஆரம்பித்தோம், ஆனால் அதை ஃபுல்ஃபில்லாக நம்ம கொண்டு போக முடியல. பட் அடுத்தடுத்த வீக்கில் வந்து கிராமர் கிளாஸ் தனியாக நம்ம போடுறோம், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கிராமர் கிளாஸ் போடுற மாதிரி. பட் இங்கிலீஷ்க்கும் நம்ம ஸ்டடி பிளான் போடுற ஐடியா கிடையாது சரிங்களா. ஸோ நம்ம பண்ண போகிறது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேத்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்த 4 குரூப்புக்குமே தேவைப்படுறனால அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாமான்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் நாங்கள் எப்படின்றத நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்ட 2 மேஜர் குவஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் வந்து PDF லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சொன்ன ஆர்டரில் இருக்கும் ரைட். நான் சொன்னது என்னது, ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், செகண்ட் வந்து அக்கௌண்டன்சி, தேர்ட் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் மேத்ஸ், அதுக்கப்புறம் காமர்ஸ். இந்த ஆர்டரில் இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் 10th 11th ரெண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னமா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் இல்லை கேட்கணும் இல்லை வேறு ஏதாவது திருத்தங்கள், ஏதாவது என்ன தவறு நாங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அதோடய திருத்தங்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்கள் ஃபீட்பேக்கை நாங்கள் எப்போதுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன PDFs எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்த வீடியோ சிக்கிரம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் வந்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை.